ஹாய் ஃபைனேஷன், நான் உங்கள் கிங் ஆஃப் ஃபயர். இன்னைக்கு வீடியோவில் ஒரு புது ஹிடன் அச்சுமெண்ட் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் சோ அன்லக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அச்சுமெண்ட் நேற்று நிறைய இடத்துல வைட்டிஸ் யூடியூப்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை பற்றி வீடியோ. பட் நான் கொஞ்சம் டிலே தான் பண்ணுறேன், பிகாஸ் என் மெயின் அக்கௌண்ட் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் சொல்லுங்கிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டிலே ஆயிடுச்சு இதை பற்றி வீடியோ போடுறதுக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் பப்ஜி மொபைலில் கம்ப்ளீட் பண்ணதிலே ஒன்றாவது ஹார்டஸ்ட் அச்சுமெண்ட் சொல்லுவோம், அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அச்சுமெண்ட்ஸ், இந்த மாதிரி அச்சுமெண்ட்ல வந்து நம்மளுக்கு கிடைக்க போகிற இந்த ஒரு ப்ரீமியம் கரெக்டோ இந்த கிடைக்க போகிற பாயிண்ட்ஸுக்கு யாரும் விளையாடுறதில்லை. இது ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது செம ஃபன்னாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு பாண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அச்சுமெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது. ஸோ இதுதான் பப்ஜியில் வந்து ஸ்பெஷல், ஒரு அடித்தடி கேம் கிடையாது இது, அதையும் தாண்டி அப்படிங்கிறது இந்த மாதிரி அச்சுமெண்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு மொத்தம் 28 வாட்டி நான் ட்ரை பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அச்சுமெண்ட் நான் கம்ப்ளீட்டே பண்ணேன். 28 ட்ரை ஆகிருச்சு எனக்கு, என்னோடய மெயின் அக்கௌண்ட்டில் தான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை கம்ப்ளீட் பண்ணும்போது நான் அந்த இதில் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 0 கில்லு, 1886 டேமேஜ் எடுத்திருந்தேன், டோட்டல் டீம் கில்லு 26 இருந்துச்சு, நாங்கள் வின் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் பண்ணி தான் அதை நான் கம்ப்ளீட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, பட் நீங்கள் யாரும் ஒரி பண்ண தேவையில்லை, நீங்களும் 28 ட்ரைலாம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாக இதை முடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் மெயினாக உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேரக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் ரூல்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த அச்சுமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ், மத ரூல்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கில் கூட எடுத்துருக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதை கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் 0 கில்லில் இருக்கணும். ஸோ அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ஸோ அன்லக்கி அப்படின்னு சொல்லி இந்த அச்சுமெண்ட்டுக்கு பேரே வச்சிருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுல் டேமேஜ் கொடுக்குறீங்க, பட் உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமேட் வந்து பார்த்தீங்கன்னா கில்லை தூக்கிட்டு போயிடறோம் அப்படிங்கிறது தான் இந்த அச்சுமெண்ட்டோடைய கதையே. ஸோ அது வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் மெயின். பட் என்ன ஒன்று, உங்கள் ஃப்ரெண்டு 1-2 கிலோ தூக்கிட்டு போல 12 கிலோ தூக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக நீங்கள் 1200 டேமேஜ் எடுத்துருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ 1200 டேமேஜ் எடுத்திருந்தால் தான் இது கம்ப்ளீட் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து 1000 டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க யூடியூப்பில், நானும் அதை நினச்சி நிறைய ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணதிலே ஒன்றாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 1179 டேமேஜ் எடுத்திருக்கேன், நான் ஒரு 0 கில்லு பட் வந்து வின் ஆகிருக்கும், பட் எனக்கு வந்து இது கம்ப்ளீட்டே ஆகலை ரைட்டா. ஸோ இந்த மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ 1200 மேலே போனுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதை தான் நாங்கள் மெயினாக இதில் கண்டுபிடிச்சோம். அதாவது ரெண்டாவது ரூல்ஸ், 1200 மேலே டேமேஜ் இருக்கணும். ஓகே, மூணாவது ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நீங்கள் வின் பண்ணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃப்ரெண்டான மாஃபியா கேமர் வந்து பார்த்தீங்கன்னா 0 கில், 1554 டேமேஜ், அண்ட் வந்து டோட்டல் டீம் கில்ல 21, அண்ட் 9th பிளேஸ் தான் வந்திருக்காப்பில், அவருக்கு அச்சுமெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வின் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, டேமேஜ் தான் மெயின் 1200 மேலே. நாலாவது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறான், அவனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுக்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு அந்த பிளேயரை கில் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அது கவுண்ட் ஆகும். ஆனால் அந்த பிளேயரை வந்து ஒரு எனிமி கில் பண்ணுறான்னு அது உங்களுக்கு கவுண்ட் ஆகாது. அதே மாதிரி ஒரு ஒரு இது பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாக்காய் கிடக்குது, இல்லை ஒரு பிளேயர் நாக்காய் கிடக்கிறான், அவனை நீங்கள் டேமேஜ் பண்ணிடுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த கில் போதுன்னா ஓகே, அது வந்து உங்களுக்கு கவுண்ட் ஆகும். அது எனிமிக்கு போதுன்னா உங்களுக்கு கவுண்ட் ஆகாது. ஸோ வந்து இதோட டேமேஜோட வந்து பார்த்தீங்கன்னா கில்லு வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு போனால் மட்டும்தான் அந்த டேமேஜ் கணக்கெடுத்துக்கப்படும். அஞ்சாவது, இதில் வரப்போகிற அந்த கில்லை கணக்கில் எடுத்துக்குவாங்களா ப்ரோ, டீம்மேட்ஸ் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ இருக்கணும், 20 கிலோ இருக்கணும், அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கு சுத்தமாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் பாட்டில் ஆப்பில் தான் எல்லாருமே ட்ரை பண்ணதுனால எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணும்போது எங்கள் டீம்மேட் மொத்த கில்லுமே 20க்கு மேலே தான் இருந்துச்சு. நான் பார்த்த அத்தனை யூடியூப்பில் உள்ள வீடியோஸும் சரி, எந்த அச்சுமெண்ட்ஸ் அங்கே யார் இது பண்ணுறவங்களா இருந்தாலும் எல்லாருமே 20க்கு மேலே தான் அவங்க மொத்த டீமோட கில்லுமே இருந்துச்சு. ஸோ இதை கன்ஃபார்ம் எனக்கு தெரியாது, பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எடுக்கிற டேமேஜோட கில்லு உங்கள் ஃப்ரெண்டுக்கு போனால் இது கணக்கெடுத்துக்கப்படும், கில்லு முக்கியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுதான் நான் மெயினாக இதில் சொல்ல வரேன். ஸோ இப்போ ரூல்ஸை பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செகண்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஈஸியாக ஃபாஸ்ட்டாக முடிக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இதை வந்து ஸ்குவாட் எஃபிபியில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்குவாட் எஃபிபி. ஓகேவா, ஸோ ஏன்னா நான் ஆல்ரெடி டிடிபியில் வந்து டூவில் ட்ரை பண்ணி டிடிபி ஸ்குவாடில் ட்ரை பண்ணி என்னோடய மொத்த கேடியும் போச்சு, என்னோடய மொத்த ரேங்கிங்கும் போச்சு, அவ்வளோ ட்ரை பண்ணி என்னோட சுத்தமாக முடியல. ஒரு 15 ட்ரைக்கு மேலே முடிந்தால் நாங்கள் இது முடியாதுன்னு சொல்லி எஃபிபிக்கு மாற்றணும், அது நல்லா எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ எஃபிபியில் ட்ரை பண்ணுங்கள், ஸ்குவாடில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இருந்தாலும் இதுலேயும் ஹார்ட் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, என்ன இதுன்னு இப்போ சொல்கிறேன். ரெண்டாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ன ப்ராப்ளம் வந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆடுற பிளேயர் எந்த பிளேயர் அச்சுமெண்ட் முடிக்கிறாங்களோ அவங்க மட்டும் மெயின் அக்கௌண்ட்டில் வாங்க, மற்ற 3 டீம்மேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் வர சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அவங்க ஆல்ரெடி ஆன அக்கௌண்ட்டு அவங்க எஃபிபி ஆடாத ஆள் அவங்கள கூட்டுக்கலாம் கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், புது அக்கௌண்ட் கொண்டு வர சொல்லுங்கள், அதுதான் பெஸ்ட். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பாட் லாபி கிடைக்கும். மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த பாட் லாபியை கண்டுபிடிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து மெயின் பிளேயராக இருக்கேன். ஓகேவா, நான் வந்து நல்ல ரேங்க் உள்ள அச்சுமெண்ட் பிளேயர். ஓகே, நான் அச்சுமெண்ட் முடிக்க போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே வந்து புது அக்கௌண்ட். ஓகேவா, நாங்கள் இறங்கினால எஃபிபி போட்டோம், போடும்போது முக்காவாசி நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கர் லாபி தான் வரும். பிகாஸ் காங்கர் பிளேயர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி 3 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது அக்கௌண்ட் கொண்டு வருவாங்க. ஸோ ஈஸியாக பாட் லாபி வரும், அதேச்சு ரேங்க் புஷ் பண்ண முடியுங்கிறனால அவங்க யூஸ் பண்ணுற ஒன்றாவது டெக்னிக் தான் இது. ஸோ நம்மளும் அதே டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த பாட்டமுக்கு இந்த அச்சுமெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறதுனால நமக்கு நிறைய காங்கர் லாபி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வரமும் என்ன பண்ணுவோம்னா, இறங்கலை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இறங்கி உடனே வந்து
கிரனட் போட்டு செத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, செத்து ரேங்க் குறைச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ எஃபிபியில் நல்லா ரேங்க் குறைச்சிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பாட்லாபி வரும். பாட்லாபி வந்துச்சுன்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்பான் ஐலண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 seconds ஓ யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அங்கே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. ஒரே செகண்டில் எல்லாரும் எல்லாமே ஸ்பான் ஆவாங்க. அது அத்தனையும் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் பாட் மாதிரி நடக்கும், எல்லாமே ஆர்பி ட்ரெஸ் வச்சுருக்கோம். ஸோ அதிலே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்லாபின்னு சொல்லிட்டு. இன்னொரு வகையில் தெரிஞ்சுக்கிறது, நீங்கள் அந்த ஃப்ளைட் ஏறின பிறகு ஃப்ளைட்டில் போகும்போது ஆர்பி ரேங்கிங் கட்டுறாங்களே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 9 9 9 இருக்கும். அந்த பாட்டுக்கு முழுக்க 9வதுல உள்ளே இருக்கும், இல்லை 4வதுல உள்ளே இருக்கும். இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுன்னு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இருக்கிறது பாட் லாபின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லாபியில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களாட்டும் இந்த அச்சீவ்மெண்ட் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியும், இதுதான் பெஸ்ட் வே. 4வது டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டு ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா பொச்சிங்கில் இறங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நானும் அவரும் பொச்சிங்கில் இறங்குவோம். மீதி உள்ள ரெண்டு பேருமே டீம் ரெண்டு பேருமே வேறு வேறு ஊரில் வந்து இறங்குவாங்க. ஒரு ஆள் ஸ்கூலில் இறங்குவாங்க, ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரசாக்கில் இறங்குவாங்க, அந்த மாதிரி இறங்குவாங்க. நாங்கள் ஸ்கூலில் இறங்கிட்டு இப்போ என் கூட வந்து என்ன பண்ணுவோம்னா, அவர் ஒரு பாட்டை வந்து நாக் பண்ணுவார், நான் அதை ஃபினிஷ் பண்ணிடுவேன், டேமேஜ் எனக்கு வந்துடும். நாங்கள் அங்கே பொச்சிங்கி இறங்கிருக்கோம் வச்சுக்கலாம், பொச்சிங்கில் உள்ள பாட்டை முழுக்க கொண்டுட்டு அந்த ஸ்கூலில் இன்னொரு டீம் இறங்கியிருப்பாங்க, அங்கே ஓடி போயிருவோம். அங்கே அவங்க பிடிச்சி வச்சிருப்பாங்க பாட்டை, அதை போய் கில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு இருக்கிற இடத்துக்கு இங்கே மாறி போவோம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பிரித்து பிரித்து இறங்க சொல்லுங்கள், அப்போ தான் நீங்கள் ஈஸியாக அதை முடிக்க முடியும். டோன் வரி, நீங்கள் ஆடுறது பாட்டில் அப்படின்னா பிளேயர் இருக்க மாட்டாங்க, ஈஸியாக அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நாங்கள் முடித்தோம். 5வது ட்ரிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது. என்னென்ன பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் சுட்டாலுமே சரி, உங்களுக்கு 100 damage கிடைக்கனா கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். நாக் ஆன பிறகு 100 damage கிடைக்கனா கிடைக்காது, பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்ட் நாக் பண்ணும்போது ஏதோ 1-2 bullet கூட நாக்கிலே கூட அது மேலே வந்து பட்டிருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் வே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ட்ரை பண்ணது பாட்டை வந்து ஃபஸ்ட்டு நான் காலில் வந்து சிங்கிளில் போட்டு 2 சுடு சுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த 2 சுடு சுட்ட பிறகு என் ஃப்ரெண்டை நாக் பண்ண சொல்லுவேன், நாக் பண்ணுவாப்பில் அதுக்கப்புறமே நான் அதை ஃபுல்லாக அழுத்தி எடுத்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு டேமேஜ் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு 12 பாட்டு பண்ணிங்கன்னா இந்த அச்சீவ்மெண்ட் நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ இதான் பெஸ்ட் வே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அதிகமான டேமேஜை வந்து குறைச்சதில் எடுக்கிறது, எனக்கு மிஸ் ஆகாமல் எடுக்கிறதுக்கும். பட் கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த ஒரு பாட்டும் பாட்டும் ஃபைட் பண்ணி இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த நேரத்தில் போய் நீங்கள் காலில் போய் இந்த மாதிரி சுட்டிங்கன்னா அது ஏற்கனவே டேமேஜில் இருக்கும், ஒரே சூழல் அது காலி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கில்லு வந்துடும், வேஸ்ட்டாக போயிடும் மற்ற எதுவுமே. அதே மாதிரி லாஸ்ட் ஜோன் டைம், ஜோன் எண்ட் டைம் இதை ட்ரை பண்ணாதீங்க, பிகாஸ் ஜோனில் பாட்டை அடிபட்டு கூட வந்திருக்கும், அது போய் ஒரு டேமேஜ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக கொண்டுறாதீங்க. ஓகேவா, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக சொன்ன நினச்சி, ஒரு டேமேஜுக்கு ஒரு கில்லு கூட உங்கள் கீழே வந்துடக்கூடாது. 6வது டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எக்காரணத்தை கொண்டும் ட்ரை பண்ணிடாதீங்க. எஸ் ஸோ மனத்தனமாக நான் என்ன பண்ணால், ட்ரை பண்ணிக்கிறது ஒரு பாட்டு படுத்து கிடந்திருக்கு, அது தெரியாமல் அது மேலே ஏற்றி மொத்த மேட்சுமே ஃபெயிலியர் ஆகி போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எந்த காரணத்தில் பண்ணிடாதீங்க, என் பாட்டு லூஸ் தினமே கீழே படுத்து கிடக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்னைப் பண்ணிடாதீங்க பாட்டை. நீங்கள் என்ன தான் காலில் ஒரு சுடு தான் சுடுறேன்னு சொல்லி சுட்டாலும் அது சில வாட்டி செத்து போயிடும், ஏன்னா ஸ்னைப்பர் கொஞ்சம் பவர்ஃபுல்லான கன். ஸோ ஸ்னைப்பும் பண்ண வேணாம், ட்ரைவும் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் மொத்தமாக சொல்லணும்னு நினச்சேன், திரும்பி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெளிவாக எல்லாமே புரிஞ்சிடும். இந்த அச்சீவ்மெண்ட் என்ன தான் ஹார்டாக இருந்தாலும் ரொம்ப ஃபன்னான ஒரு அச்சீவ்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பழைய காலத்து ஃபீலிங் கொண்டு வர அந்த பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹிடன் அச்சீவ்மெண்ட் கொண்டு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேங்க் புஷ் கேம் மட்டும் கிடையாது, ஒரு சண்டை ஒரு வெறித்தனமான கேம் மட்டும் கிடையாது, ஃபன்னாக விளாடலாம் அப்படிங்கிறது கொண்டு வந்த மாதிரி தான் இந்த ஹிடன் அச்சீவ்மெண்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா ஃபன்னாக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், எப்படின்னு புரிய வச்சு கூட்டு போய் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டு அதை பார்க்கலாம் மறந்துலாம் பார்த்துருங்க, அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் கேஎஃப் சத்யா, கேஎஃப் எஸ்டி, கேடிஎன்ஜி அவி, மாஃபியா கேமர், கேஎஃப் அஜு அண்ட் விஜய் வெட்டி, இவங்களாம் தான் இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் கிங் ஆஃப் ஃபயர். பை பாய். Hit me one time, two times.